வாங்க இன்னைக்கு சுரைக்காய் கூட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சிறுபருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன். தேங்காயையும் ஜீரகத்தையும் அரைச்சி மிக்சி ஜாரை மட்டும் அலசி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சாம்பார் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சுரைக்காய், தக்காளி, வெங்காயம், தாளிக்க கடுகும் எண்ணெயும், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், நல்லா டேஸ்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி வச்சாச்சு, நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிச்சு அடங்கிடுச்சு. நான் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இப்போ தான் அடுப்பை ஹையில் வச்சுருக்கேன். இது வரைக்கும் மண் சட்டிங்கிறதுனால இது ஸ்லோவில் தான் இருந்துச்சு. அதுவும் இது புது சட்டி, புதுசாக வைக்கிறதுக்குள்ள எடுத்து எடுத்துலேயே நம்ம ஹையில் வைக்க முடியாது. எப்போ நீங்கள் மண் சட்டி வாங்கினாலும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 1 மந்த்துக்கு நம்ம சிம்மில் வச்சுருந்தோம்னா அதோடய லைஃப் ரொம்ப நல்லா வரும். இது கொஞ்ச நாள் நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு குட்டி தான் எடுத்திருக்கேன், குட்டி சுரைக்காய் தான் எடுத்திருக்கேன். அதனால் எல்லாமே கம்மி கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சுரைக்காய், பருப்பிலை எல்லாத்தையும் ஒரே குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு கடுகு, ஜீரகம் தாளிச்சிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதை ஊற்றி ஒரு கொதி விட்டிங்கன்னா இது ரெடி ஆகிடும். நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு சுருங்கியிருக்கு. இப்போ நம்ம சுரைக்காய் உள்ளே சேர்த்துடலாம். சுரைக்காய் நல்லா வதங்கட்டும். சுரைக்காய் ஏன் வதக்குறோன்னா, வதக்காமல் பச்சையாக குக்கரில் வைக்கிறதுக்குள்ள ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுரைக்காய் இந்த மாதிரி வதங்கி சாப்பிட்றதுக்குல அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரெண்டுமே நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இது ரொம்ப பிஞ்சு சுரைக்காய், கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது இதில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பச்சை வாசல் போக நல்லா ஒரு பரட்டி பரட்டிக்கலாம். இதில் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் இருக்கட்டும். உப்பு போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் நல்லா சுருங்கி வந்துடும். பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ இந்த தேங்காயையும் ஜீரகத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு 1-2 நிமிஷம் வரைக்கும் இது இப்படியே இந்த தண்ணியில் இருக்கட்டும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் கூட தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய், ஜீரகம் எல்லாம் சேர்ந்து நல்லா தலை தலைன்னு கொதித்து நல்ல வாசமாக இருக்குது. இப்போ உங்கள் கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், பருப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் நல்லா பப்புள்ஸ் வருது. இந்த நேரத்தில் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா தலை தலைன்னு கொதிச்சு வரட்டும். நம்மளோட சுரைக்காய் கூட்டு செம சூப்பராக, எவ்வளோ நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம ஃபஸ்ட்டே தேங்காயோடு போட்டு வதக்கிருக்கிறதுனால சுரைக்காயில் நல்லா சாந்து நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். மண் செட்டிங்கிறதுனால கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சு அடங்கட்டும். அவ்வளோதாங்க. நம்மளோட சுரைக்காய் கூட்டு செம்ம டேஸ்ட்டாக வாசமாக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.